அஸ்லாம் வலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சத்தான கருப்பு கவுனி அரிசி இட்லி தோசை மாவு எப்படி அரைக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு சரியாக ஒரு டம்ளர் அளவுக்கு கருப்பு கவுனி அரிசி எடுத்திருக்கேன். அதே டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கு இட்லி அரிசி எடுத்திருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் ரேஷன் கடை புள்ளுங்கல் அரிசி சேர்த்துக்கலாம். கூடவே அதே டம்ளரில் அரை டம்ளர் அளவுக்கு உளுந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துட்டு நல்லா அலசிட்டு ஒரு 7-8 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. நல்லா ஊறி வந்ததுக்கப்புறமா இதை கிரைண்டர் இல்லை மிக்சி நீங்கள் எதில் வேணாலும் அரைச்சி எடுத்துக்கலாம். நான் மிக்சியில் தான் இன்றைக்கி அரைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி திக்காக அரைச்சிக்கிட்டீங்க அப்படின்னா இதை நம்ம இட்லிக்கும் யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ இதில் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 5-6 மணி நேரம் புளிக்க வச்சுக்கலாம். சரியாக ஒரு 6 மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா மாவு இந்த மாதிரி சூப்பராக புளிச்சு வந்திருக்கும். இப்போ நம்ம இட்லியோ தோசையோ சுட்டு எடுத்துக்கலாம். கண்டிப்பாக இதில் வந்து ஆப்பசோட்டா சேர்க்கணும் அப்படின்னு அவசியமே இல்லை, சூப்பராக வரும் உங்களுக்கு. நான் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துட்டு சுட்டேன், இன்னுமே டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருந்தது. கண்டிப்பாக இந்த சத்தான கருப்பு கவுனி அரிசி இட்லி தோசை மாவு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே போலவே மில்லட் இட்லி தோசை மாவு நிறைய நம்ம சேனலில் இருக்குது, அதையும் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.